எல்லாரும் தோனி ஆகிட முடியுமா? இதுக்கு விராட் கோலி எவ்வளவோ பரவாயில்லப்பா. இப்படி கோவப்படுறாரே ரோஹித், என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் கேப்டன், இப்படிலாம் கோவப்பட்டா எப்படி மற்ற வீரர்கள்லாம் முனைப்போட விளையாடுவாங்க? இப்படி பல கேள்விகளும் எதிர்கருத்துகளும் விமர்சனங்களும் ரோஹித் சர்மாவை நோக்கி சமூக வலைத்தளங்களில் வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஆண்டுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்துகிட்டு வருது. லீக் சுற்றுகள்லாம் முடிஞ்சு சூப்பர் 4 சுற்றுகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. லீக் சுற்றுல வெற்றியை மட்டுமே பெற்றுக்கிட்டு இருந்த இந்திய அணி சூப்பர் 4 சுற்றுகளில் தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கிட்டு வருது. லீக் சுற்றுல பாகிஸ்தான் அசால்ட்டா வெற்றி பெற்ற இந்திய அணி சூப்பர் 4 சுற்றுல பாகிஸ்தான் கிட்ட தோல்வியை தழுவனுச்சு. வாழ்வா சாவா அப்படிங்கிற கட்டத்தில் நேற்று இலங்கையோட மோதிய இந்திய அணி 173 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட இலங்கை கிட்ட தோல்வி அடைஞ்சு தொடரை விட்டு வெளியேறிடுச்சு. இனி இந்தியாவால் இறுதி சுற்றுக்கு போக முடியாத நிலைக்கு போயிருச்சு. இதனால ரசிகர்கள்லாம் மிகுந்த கவலையிலையும் கோபத்திலையும் ஏமாற்றத்திலையும் இருக்காங்க. இதே கோபம்தான் இந்திய அணி கேப்டன் ரோஹித் கிட்டையும் இருக்கு போல. நேற்று ஆட்டத்தின் போது பல இடங்களில் வெளிப்படையாகவே ரோஹித் தன்னோட கோபத்தை காட்டியிருந்தாரு. உதாரணத்துக்கு இலங்கை அணி 15 ஓவர்களை கடந்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ கடைசி ஓவரில் ஃபீல்டிங்கை மாற்றணும் அப்படின்னு பவுலரான அர்ஷதீப் ரோஹித் கிட்ட கேட்டப்போ அதை மறுத்த ரோஹித் முகத்தை திருப்பிக்கிட்டு கோபமாக போயிட்டாரு. இந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு. இதுக்கு காரணம் கடந்த சில தொடர்களில் இதே மாதிரி தோனியில் ரோஹித் வீரர்கள்கிட்ட நடந்துகிட்டது தான். கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்போ 3வது T20 போட்டியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ புவனேஷ்குமார் ஆட்டத்தோட முக்கிய தருணத்தில் ஒரு கேட்சை நழுவ விட்டுட்டார். இதனால் ஆத்திரமடைஞ்ச ரோஹித் அந்த பந்தை காலால் எட்டி உதச்சு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ரோஹித்தோட இந்த கோபத்தை வச்சு கிரிக்கெட் ரசிகர்கள் கேப்டன்சி அப்படின்னாலே அது தோனி மட்டும்தான்ப்பா, அவரால் தான் டீமை சரியான பாதையில் கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னும், விராட் கோலியை பார்த்து கற்றுக்கோங்க, அவர் எப்படி மற்ற பிளேயர்ஸ் கிட்டலாம் அமைதியாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பலரும் முன்னாள் கேப்டன்களை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த போட்டியில் பேட்டிங் போது கூட ரோஹித் மட்டும்தான் 70 ரன்களை தாண்டி எடுத்திருந்தார். எதிர்பார்த்த விராட் கோலி கூட ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆனார். அடுத்தடுத்து வந்த வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தாங்க. அப்படி இருக்க இந்திய அணி 173 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்துச்சு. ஆனாலும் எளிதாக வென்றிருக்க வேண்டிய போட்டியை பிளேயர்ஸ் தவற விட்ட கோபம் கூட ஒரு கேப்டனுக்கு வரக்கூடாதா அப்படின்னு ரோஹித்தோட ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.